Let's read from Hebrews chapter 12 and read the first two verses. எபிரேயருக்கெழுதினிருபம் பன்னிரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். We are all running in a race. நாம் யாவருமே ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். And this race is a very special race. இந்த ஓட்டமானது ஒரு விசேஷமான ஓட்டமாக இருக்கிறது. It's a race in which many people are watching us without our knowing it. அநேகர் நாம் அறியாத வண்ணமாக இந்த ஓட்டத்தில் நாம் ஓடும் பொழுதுதானே நமக்கே தெரியாமல் அநேகர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். That's what the Bible calls a cloud of witnesses. ஆகையினால் தான் வேதம் இதை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று இதை அழைக்கிறது. These witnesses are themselves runners. இந்த திரளான சாட்சிகள் உண்டே இவைகளும் இவர்களுமே ஒரு காலத்தில் ஓட்ட வீரர்களாய் இருந்தார்கள். They are those who ran and finished successfully. அவர்கள் ஏற்கனவே ஓடி வெற்றிகரமாய் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தவர்கள். Now supposing you are all professional musicians, all 8th grade musicians. உதாரணமாக நீங்கள் எல்லாருமே இசை ஞானிகளாக அந்த இசை கல் ஞானமுடையவர்களாக தேறினவர்களாக இங்கே உட்கார்ந்திருப்பீர்களே ஆகில். And I'll be scared to play in front of you. உங்களுக்கு முன்பாக வாசிக்கவே நான் பயமாய் இருக்கும் அல்லவா? In the same way we are running before not just ordinary spectators, we are running before runners. ஆகினாலே நாம் ஓடுகிறோமே ஏதோ சாதாரணமாய் காண்கிறதான அந்த பார்வையாளர் மத்தியிலே நாம் ஓடவில்லை, ஓட்ட வீரர்களாய் இருந்த அவர்களுக்கு மத்தியிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். And we are running before people whom the Bible is applauding. வேதமே மேன்மையாய் பேசுகிறதான அந்த ஓட்ட வீரர்களுக்கு முன்பாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். So they if you read the previous chapter, you see a few names there. நீங்கள் இதற்கு முந்தின அதிகாரத்தை வாசித்தால் அங்கே சில வீரர்களின் பட்டியலை காணலாம். ஏனோக், ஏனோக்கு, நோவா, நோவா, ஆபிரகாம், ஆபிரகாம், சேரா, சாராள், ஐசக், ஈசாக்கு, ஜேக்கப், யாக்கோபு, தென் கிதியன், கிதியோன், தென் டேவிட், தாவீது, பாராக், பாராக், சாம்சன், சிம்சோன். So like this about 12-13 names you will say. ஜோசப், யோசேப்பு, மோசஸ், மோசே. So like this you will see about 12-13 names, that's all. இப்படி நீங்கள் 12-13 பேர்களை அந்த பட்டியலில் காணலாம். But then you see some other people whose names are not mentioned but their deeds are mentioned. இதே வண்ணமாக சிலருடைய பெயர்களை அங்கே காணாம குறிப்பிடாமல் இருந்தாலும் அவர்கள் செய்ததான கிரியைகளை அங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Some quenched the violence of fire. அவர்கள் அக்கினியை அவித்தார்கள். ஆகையினாலே இவர்களுடைய பெயர்களை சொல்லப்படாமல் இருந்தாலும் அவருடைய கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இப்படி விசேஷமாய் சொல்லப்பட்டதான அந்த விசுவாச வீரர்கள் இவர்கள் இப்பொழுது நம்மை கண்டுகொண்டிருக்கிறார்கள். But 13-14 people, can you call them cloud of witnesses? 13-14 பேர் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை நீங்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று சொல்ல முடியுமா? So only 13-14 names are mentioned but hundreds of people are watching, thousands are watching us. 13-14 பெயர்கள் மாத்திரமே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நூற்றுக்கணக்கான வீரர்கள் நம்மை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Don't think when a person goes to heaven is just going to lie on a bed and wait till Jesus comes. நீங்கள் ஒரு மனிதன் பரலோகத்திற்கு போவாரே ஆகில் இயேசு வரும் பொழுது நன்றாக மெத்தை படுக்கையில் இருந்து அப்படியே படுத்துக்கொண்டு போய்விடுவார் என்று நினைக்க வேண்டாம். படுத்துக்கொண்டே பரலோகத்தில் இருப்பார்கள், படுத்துக்கொண்டு பரலோகத்தில் இருப்பார் என்று நினைக்க வேண்டாம். They can see what's going on earth. இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் காண முடிந்ததா இருக்கிறது. That's why they call சாட்சிகள், witnesses. அதைத்தான் அவர்கள் சாட்சிகள் என்று அழைக்கிறார்கள். Witnesses means they can witness what's going on. என்ன நடக்கிறது என்பதை காணக்கூடிய சாட்சிகள் அந்த சாட்சிகள். So it's not just the Old Testament people, everyone who has died in the church before us from the first century till today, they're all there as witnesses watching us. பழைய ஏற்பாட்டு காலத்து அந்த அவர்கள் சொல்லப்பட்டவர்கள் மட்டுமல்ல,
புதிய நூற்றாண்டு முதல் நூற்றாண்டில் இன்னால் வரைக்கும் நமக்கு முன்பாக ஓடி வெற்றி வீரர்களாய் மறித்தார்களே அவர்கள் இப்பொழுது நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Referring to the people in the Old Testament. பழையற்பாட்டு பரிசுத்தவான்களை அங்கே அவர் குறிப்பிட்டு சொல்லி. Read the last two verses of chapter 11. 11 வசனத்தின் கடைசி இரு வசனங்கள் 39-40 வாசியுங்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றே தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். So they all died, they all finished their race. அவர்கள் எல்லாரும் ஓடி மரித்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். These two verses says, although they finished their race victoriously and with faith, God has prepared a better place for us. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் நற்சாட்சி பெற்று விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று அப்படி ஓடினாலும் அவர்களுக்கு அவர்களை காட்டிலும் தேவன் நமக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை முன்னதாக நியமித்திருக்கிறார். So they are watching and seeing how we are running. ஆகையினாலே நாம் எப்படி ஓடுகிறோம் என்று அவர்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Now look at their testimony. அவர்களுடைய சாட்சிகளை நோக்கி பாருங்கள். They wandered in sheepskins and goatskins. அவர்கள் வெள்ளாட்டு தோலினாலும் செம்மறியாட்டு தோலையும் போர்த்தி கொண்டு அவர்கள் நடந்து சென்றவர்கள். They lived in deserts, in dens, in caves and mountains. அவர்கள் குகையிலும் பலவிதமான குழிகளிலும் பதுங்கி அப்படி வாழ்ந்து வந்தவர்கள். In deserts, mountains. வனாந்திரங்களிலும் மலைகளிலும் வாழ்ந்து வந்தவர்கள். Where are we living? நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? And they are watching to see how we are running our race. ஆகையினாலே நாம் எப்படி ஓடுகிறோம் என்பதை காணும்படி அவர்கள் நன்றாக உத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். We are running to reach a far, far superior place than they. அவர்கள் அடைய வேண்டியதான கிடத்தை காட்டிலும் மிக 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 மேன்மையான இடத்தை அடையும்படிக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். What is that better place? அந்த மேன்மையான இடம் என்ன? If you turn to Revelation chapter 21, வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புவீர்களே ஆகில், and read verse 16, 16 வசனத்தை வாசிப்பீர்களே ஆகில், அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான், அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. 12,000 furlongs was the length and breadth and height of that city. அந்த பட்டணத்தின் நீளமும் அகலமும் உயரமும் 12,000 ஸ்தாதியாயிருந்தது. That means 2,220 kilometers. அதன் அர்த்தம் என்னவென்றால், சரியாக சொல்லப்போனால், நாம் கிலோமீட்டரில் சொல்லப்போனால் 2,220 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு. 1,500 miles. 1,500 மைல் பரப்பளவு. Now in real life you will only speak about the area of a city or a country. நாம் நம் வாழ்கிறதான இந்த உள்ள வாழ்க்கையில் காணும் பொழுது ஒரு பட்டணத்தில் இருக்கிறதான அந்த நில பரப்பளவை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். But here you're not speaking about area, you're speaking about volume. There's length and breadth and height also. இங்கே நாம் இந்த நில பரப்பை மாத்திரம் பேசுகிறதில்லை, இந்த நிலத்தின் நீளமும் அகலமும் உயரத்தையும் குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். So it's not just an expanse, it's a cube. ஆகினாலே இது ஏதோ திறந்த பரப்பளவாய் காணப்படாமல் இது ஒரு சதுரமாக இருக்கிறதான அப்படிப்பட்டதான பட்டணமாய் இருக்கிறது. So if you take, there are 6 sides to a cube. இப்படி நீங்கள் ஒரு கனசதுரம் கனசதுரத்தை காணும் பொழுது அதிலே 6 பக்கங்கள் இருக்கிறது. If you take one side of New Jerusalem, நீங்கள் புதிய எருசலேமின் ஒரு பக்கத்தை எடுத்துக்கொண்டால், it is 73,000 times bigger than old Jerusalem. அது பழைய எருசலேமை காட்டிலும் 73,000 அளவிற்கு அது மடங்கு அது பெரிதாயிருக்கிறது. Today's Jerusalem, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எருசலேம், compare it with New Jerusalem, அதை நீங்கள் புதிய எருசலேமோடு கூட ஒப்பிட்டு பார்த்தால், Today's Jerusalem is flat. இன்றைக்கு நீங்கள் காண்கிறதான இந்த எருசலேமானது பரந்த அளவாய் அதுக்கு நீளமாய் காணப்படுகிறது. தட்டையாக காணப்படுகிறது. It might have some mountains, that's all. அங்கே சில மலைகளும் இருக்கலாம், அவ்வளவுதான். That mountain may be at the most maybe 1 or 2 kilometers high. அந்த மலையின் மிக மிக உயரத்தை பார்த்தால் சொல்லப்போனால் 1 அல்லது 2 கிலோமீட்டர் உயரம் இருக்கலாம், அவ்வளவுதான். The New Jerusalem is 2,220 kilometers high. நீங்கள் புதிய எருசலேமை கண்டால் அதனுடைய உயரம் என்னவென்று கேட்டால் 2,220 கிலோமீட்டர் உயரத்திற்கு அந்த புதிய எருசலேம் காணப்படுகிறது. And the, so one side of the New Jerusalem is 1.5 times bigger than India.
ஒரு புதிய எருசலேமின் ஒரு பக்கத்தை நீங்கள் மாத்திரம் எடுத்துக்கொண்டால் அந்த பரப்பளவானது இந்த இந்தியா இருக்கிறதே இந்த இந்தியாவின் 1.5 மடங்கு அதை காட்டிலும் அது பெரிதா இருக்கிறது. Supposing you journey from Jammu to Kanyakumari. நீங்கள் ஜம்முவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரயாணம் சென்றால் That's about 3000 kilometers. அது ஏறக்குறைய 3000 கிலோமீட்டர் தூரமா இருக்கிறது. It will take about 2 days. அது நீங்கள் வந்து சேர 2 நாட்கள் பிடிக்கும். More than two days. Supposing you have a train that goes upwards. மேலாக மேலே போகிறதான ஒரு ட்ரெயினை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் to reach the other end of Jerusalem it to go upwards 2 days மற்ற அந்த எருசலேமின் மற்ற பக்கத்தை அடைய வேண்டுமே ஆகில் நீங்கள் மேலே நேராக 2 நாளுக்கு மேலாக பிரயாணம் செய்ய வேண்டும் so this is a place where you'll have buildings all over the place like clouds you'll have buildings in the air also இந்த இடங்களில் இடத்தில் காணப்படுகிறதான கட்டிடங்கள் எல்லா இடத்திலும் காற்றிலேயும் நிற்கிறதான அப்படிப்பட்ட ஒரு கட்டிடங்களாய் அது இருக்கும் so you'll have cars and I don't know if you have cars in Jerusalem but you'll have people and buildings above you and on either side of you அப்பபதி எருசலேமிலே கார்கள் இருக்கும் என்று தெரியாது ஆனால் அங்கே நீங்கள் கட்டிடங்களையும் ஜனங்களையும் நீங்கள் அங்கே மேலாக மேலாக பார்த்து கொண்டே போய் கொண்டிருக்கலாம் That's the better place that God has given which the Old Testament saints didn't get. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்க கூடாது அந்த மேன்மையான இடத்தை தான் தேவன் நமக்காக முன்னறிவித்து வைத்திருக்கிறார் It's going to be the city of the great king in eternity. அது மகாராஜாவின் பெரிய நகரமாக நித்தியத்திலே காணப்பட போகிறது. Now just imagine how many people will be there for it to be such a great place. அப்படிப்பட்ட பெரிய இடத்தில் காணப்படுவதற்கு எப்படி எவ்வளவு ஜனங்கள் இருப்பார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் In India there are about 100 little more than 100 crores 100 கோடிக்கு மேலாக தான் இந்திய தேசத்தின் ஜனத்தொகை But this is going to be bigger than India on all sides ஆனால் இந்த புதிய எருசலேமோ எல்லா பக்கங்களிலுமே இந்தியாவை காட்டிலும் மிக பெரிதாக இருக்கிற பட்டணமாய் இருக்கிறது So then that means it's going to accommodate more than that otherwise why do you need such a big city ஆகையினாலே அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் அதிலே அநேக கோடி கோடிக்கணக்கான ஜனங்கள் அதில் இருக்க போகிறார்கள் ஆகையினாலே ஏன் அவ்வளவு பெரிய பட்டணம் தேவை So many crores of people are running their race ஏனென்றால் கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் But the Bible says that so many crores we saw it last week a week before last the bible says that so many crores of people who are called to run this special race are not going to make it to the end நாம் கடந்த வாரத்தில முந்தின வாரத்தில பார்த்தோம் இந்த விசேஷமான ஓட்டத்தை ஓடும்படிக்கு अनेक கோடி கணக்கான அழைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களால் ஜெயமாக ஓட முடியவில்லை they are not going to run to the end அவர்கள் முடிவு வரைக்கும் ஓட போகிறதும் இல்லை the bible speaks says that crores are going to be left behind at the coming of the lord வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வருகையிலே கோடி கணக்கானோர் கைவிடப்படுவார்கள் that because crows are going to die as martyrs the bible says ஏனென்றால் கோடி கணக்கான இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது so are we going to make it to the end ஆகினாலே நாம் அந்த முடிவு வரைக்கும் ஓடி முடிக்க போகிறோமா we have a cloud of witnesses all watching us to see how we are going to run better than them மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அவர்களை காட்டிலும் விசேஷமாக நாம் எப்படி ஓடுகிறோம் என்பதை காணும்படிக்கு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் in this race there are two things that we have to keep in mind இந்த ஓட்ட பந்தயத்தில் இரண்டு காரியத்தை நம்முடைய மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் verse 3 says மூன்றாம் வசனம் சொல்கிறது when we run our race we should consider Jesus நாம் இந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் what Jesus எந்த இயேசுவை that Jesus who endured the contradiction of sinners பாவிகளால் இவ்வளவு விபரீதங்களை சகித்தவர் பாவிகளால் விபரீதங்களை சகித்தவராகிய அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்த்து ஓட வேண்டும் what does that mean அர்த்தம் என்ன when Jesus was accused இயேசுவை குற்றம் சுமத்தின பொழுது everything was a heap of lies எல்லாமே பொய்யின் கட்டுக்கதையா இருந்தது all that they said about him was lie after lie if there was a lot of illegalities in the court when the verdict was given இயேசுவை குறித்து அவர்கள் பொய்யாய் 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 சொன்னது எல்லாம் சொன்னார்கள் அந்த நின்றுதான் அந்த நீதிமன்றத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டதான நீதியானது நியாயம் இல்லாமல் அநியாயமாக கொடுக்கப்பட்டது just imagine a sinless man from his birth till that date he never committed one sin even in his thought or his eyes or his word that sinless man stands before that court and they say 70 of them say he is worthy of death what a lie பாருங்கள் பிறப்பிலிருந்து
அன்னால் வரைக்கும் அவர் பாவமே செய்யாதவர், பாவத்தையே பார்க்காதவர், பாவத்தையே யோசிக்காதவர், அவருக்குள்ளே பாவமே இல்லை. அப்படி பாவமில்லாமல் முழுவதுமாயிருந்த அவரை 70 பேர் இப்பொழுது நீதிமன்றத்தில் நின்று இந்த மனிதன் மரணத்திற்கு பாத்திரவான் என்று சொல்கிறார்கள். That's called the contradiction of sinners. அதுதான் பாவிகளால் செய்யப்படுகிற விபரீதங்கள். In the last days, those who are going to go to that beautiful city called Jerusalem will face a lot of contradiction of sinners. கடைசி நாட்களில் அந்த அழகுள்ளதான அந்த புதிய எருசலேமை அடைய போகிறவர்களுக்கு விரோதமாக அநேக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள் உண்டாகும். What does that mean? அதன் அர்த்தம் என்ன? Those who are with you are going to turn against you and tell a lot of terrible lies against you. உன்னோடு கூட இருக்கிறவர்கள் தானே உனக்கு விரோதமாக மாறி உன்னை குறித்து பயங்கரமான பொய்களை சொல்வார்கள். You they will tell things that you never even imagined. நீ யோசித்து கூட பார்த்திருக்காத அந்த காரியத்தை அவர்கள் அப்படி சொல்வார்கள். So you will only look back awfully and you will not know what to reply and how to defend yourself. நீ அந்த காரியத்தை கண்டு ஆச்சரியமடைந்து என்ன பதில் சொல்வது, என்ன செய்வது என்று திகைத்து முழித்து கொண்டிருப்பாய். Secondly, இரண்டாவதாக, after saying such lies about you, உன்னை குறித்து இப்படிப்பட்டதான பொய்களை சொல்லிவிட்டு, and you have no way to defend yourself, உன்னை தற்காத்துக் கொள்ள எந்த வழியும் இல்லாத அந்த சூழ்நிலையில் தானே, now they'll come for an out of court settlement. இப்பொழுது நீதிமன்றத்துக்கு வெளியே உன்னோடு கூட ஒத்துக்கொண்டு ஒரு உடன்பாடு செய்யலாம் என்று வருவார்கள். They will come to you secretly, see, there's no other way of escape. You want to survive, you deny Jesus, you do this, you do that, do what we say. We will ourselves speak for you. அவர்களே வந்து ரகசியமாக உன்னிடத்தில் சொல்வார்கள், இப்பொழுது நீ தப்பித்துக் கொள்ள வேறு வழியே இல்லை, ஒரு வழி உண்டு, அது என்னவென்றால் இயேசுவை மறுதலித்து விடு. இப்படி நாங்கள் சொல்லும்படியதெல்லாம் நீ அப்படியே செய்துவிட்டால் உனக்காக உதவி செய்து நாங்கள் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுகிறோம் என்று ரகசியமாக அவர்களை வந்து சொல்லுவார்கள். So you will have to either die as a liar or get free as one who denies Christ. நீங்கள் பொய்யனாக அங்கே நியாயம் தீர்க்கப்பட்டு மறிக்க கொல்லப்பட வேண்டும் ஒரு பக்கத்தில், இல்லாவிட்டால் இயேசுவுக்காக as one who denies Christ, அல்லது மறுபக்கத்திலே இயேசுவை மறுதலிக்கிறவர்களாக நீங்கள் வெளியே வந்து விட வேண்டும். In other words, those people have raised so many false accusations against you that before the court and before everyone you look like a guilty person. Like Jesus, it was said, he is worthy of death. About us it will be said, he is worthy or she is worthy of punishment. எப்படி இயேசுவை அந்த நீதிமன்றத்திலே இயேசு மரணத்திற்கு பாத்திரவான் என்று எப்படி அவரை குறித்து அதிகமாக பொய்யை சொல்லி சொல்லி அவர் மேல் குற்ற சுமத்தி அப்படி சொன்னார்களோ, அதே வண்ணமாக உன்னையும் அங்கே நிறுத்தி இவன் மரணத்திற்கு இவன் தண்டனைக்கு பாத்திரவான், இவள் தண்டனைக்கு பாத்திரவான் என்று சொல்லி பயங்கரமான பொய்களை சொல்லி 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 உன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் சொல்லி விடுவார்கள். I've been telling you again and again these days, we are going to be hated of all men for Christ's sake. நான் மறுபடியுமாக சொல்லிக்கொண்டே வருகிறேன், நாம் எல்லா மனிதராலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வெறுக்கப்பட போகிறோம். And because they hate us, they will deliberately tell lies about us and deliberately enjoy those lies and deliberately they will reproach us with those lies. அவர்கள் நம்மை வெறுக்கிறபடியினாலே வேண்டுமென்றே நமக்கு விரோதமாக பொய்யை சொல்லி பொய் சாட்சிகளை சொல்லி நமக்கு விரோதமாக அவர்கள் பொய்களை அப்படியே வேண்டுமென்றே சொல்லுவார்கள். So like just like they pass comments, every passerby started passing comments about Jesus, he saved others, himself he could not save, let him come down from the cross, we will believe him. And all those things, in the same way, when we come out of court and we are accused falsely, you will hear all kinds of comments. These Christians are all like this. They should not be left alive. You should kill these fellows. So you'll hear all those in your ears. இயேசுவை அந்த சிலுவையிலே அவரை அறைந்த பொழுது ஜனங்கள் வழிபோக்கர்கள் சொன்னார்கள், எல்லாரையும் ரட்சித்தானே, தன்னை தானே ரட்சிக்க எனக்கு முடியாதா என்று கேவலமாய் இயேசுவை அப்படி கேலி பேசின வண்ணமாக நம்மையும் குறித்து இந்த கிறிஸ்துவன் இப்படி எல்லாம் செய்தான் என்று சொல்லி நம்மையும் குறித்து அவர்கள் கேவலமாக கடைசி நாட்களில் பொய்யாய் பேசி நாம் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வரும்பொழுது நம்மை ஜனங்கள் கேவலமாக பேசுவார்கள். When they will give us an option, you want to survive. அப்பொழுது அவர்கள் நமக்கு தருணங்களை தருவார்கள், உனக்கு உயிரோடு இருக்க வேண்டுமா அல்லது come and join us, எங்களோடு கூட சேர்ந்து கொள், we are all becoming one,
நாம் யாவருமே இப்பொழுது ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறோம். All religions are the same. எல்லா மதமும் சம்மதம் தானே. You fellows are the only ones who are separating yourselves. நீங்கள் தான் இந்த கூட்டத்தார் தான் எங்களிருந்து வேறுபட்டு வேறுபட்டு நீங்கள் அப்படி பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுவார்கள். You are the ones who keep saying Jesus is the only way. நீங்கள் தான் சொல்லிக்கொண்டிருக்கிற இயேசுவே ஒரே வழி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள். You keep saying this, you are going to die. நீ இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக செத்து போக போகிறாய். Compromise with us and live. எங்களோடு கூட உடன்பாடு செய்து கொண்டு ஒத்துழைத்து வந்துவிடு. These things are going to happen before Jesus comes itself. இயேசு வருகைக்கு முன்பாக தானே இந்த காரியங்கள் நடைபெற போகிறது. It's in that time that you should remember verse 4. அந்த சமயத்தில் தானே அந்த காலகட்டத்தில் தானே நீங்கள் நான்காம் வசனத்தை நினைவில் கொண்டு வர வேண்டும். You have not yet resisted unto blood striving against sin. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் எதிர்த்து நிற்க வேண்டும். That means when it comes to compromising with sin, don't compromise even if you have to shed blood for it. அதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் உடன்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று பாவத்தோடு கூட வரும் பொழுது இரத்தம் சிந்த வேண்டினாலும் பரவாயில்லை, பாவத்தோடு கூட நீங்கள் உடன்பாடு செய்து கொள்ளவே கூடாது. So when people are going to say all kinds of lies against you and you seem not to bear it, remember Jesus. உங்களை குறித்து ஜனங்கள் பொய்யாய் பல காரியங்களை சொல்லி அதை உங்களால் சகித்துக் கொள்ள முடியாத அந்த சூழ்நிலையில் தானே இயேசுவை நினைவில் கொண்டு வாருங்கள். So we are all running this race and people are watching us. We are the ones who are going to run the last lap. We are going to finish. நாம் இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அநேகர் சாட்சிகள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஓட்டத்தின் கடைசி குழுவாய் அந்த கடைசி கட்டத்தின் ஓட்டத்தை நாம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். In all probably it was St. Paul who wrote these words. இல்லா சூழ்நிலை பார்க்கும் பொழுது பரிசுத்த பவுல் தான் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் போலும். சென்ட் பால் வாஸ் பிராட் அப் இன் கிரீஸ். பரிசுத்த பவுல் கிரேக்க தேசத்திலே வளர்க்கப்பட்டார். And it is in Greece that the Olympics started. அங்கே தானே இந்த ஒலிம்பிக் விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்டது. So it is possibly keeping that in mind that St. Paul is speaking of the cloud of witnesses and he's saying run with patience. அதைத்தான் பரிசுத்த பவுல் தன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு அந்த ஓட்டத்தை ஞாபகத்தில் வைத்ததற்கு ஒப்பிட்டு ஆகையினாலே பொறுமையோடு கூட நாம் இந்த ஓட்டத்தை ஓடுவோமாக என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். One of the important races in the Olympics is the marathon race. ஒலிம்பிக் ஓட்டத்திலே பல விளையாட்டுகள் உண்டு. அதில் மிக முக்கியமான ஓட்டம் தான் தொடர்ச்சியாக ஓடுகிற அந்த மாரத்தான் ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது. Marathon race is the longest race. It's about 26 miles and 365 meters if I'm right. அதுதான் அந்த ஓட்டத்திலேயே மிக மிக நீளமாய் ஓடுகிறதான அந்த ஓட்டம். அதனுடைய ஓட்டத்தின் நீளம் அளவு என்னவென்றால் 26 கிலோமீட்டர் தூரமாய் இருக்கிறது. மைல் தூரம் 26 மைல் தூரமாய் அது இருக்கிறது. அண்ட் 360 மீட்டர்ஸ். அந்த 26 மைலும் 360 மீட்டர்களும் தூரமுடையதாய் அவ்வளவு நீளமுள்ள அது ஓட்டமாய் இருக்கிறது. That means you have to run cross country 26 miles and the last 360 meters you have to run in a stadium where everyone is watching you. அதன் அர்த்தம் என்னவென்றால் 26 மைல் நீங்கள் ஓடும் பொழுது பல தேசங்களை கடந்து 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 நீங்கள் ஓடி வந்து கடைசியிலே எல்லாரும் காணக்கூடியதான அந்த ஓட்ட பந்தய களத்திலே அங்கே நீங்கள் 320 மீட்டர் ஓட வேண்டும். 360 மீட்டர் ஓட வேண்டும். Then everyone is watching you. அங்கே உங்களை எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். Now so our forefathers have run and we are in that last lap now. நம்முடைய அநேக முற்பிதாக்கள் அநேகர் இதிலே ஓடி 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 போய் விட்டார்கள். இதிலே நாம் கடைசியாய் ஓடி கொண்டிருக்கிறோம். And remember St. Paul says they ran to receive a corruptible crown. But we are running to receive an incorruptible crown. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி ஓடுகிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி ஓடுகிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்லவில்லையா? Those who ran in the Olympics, their crown is a crown of olive leaves. That's why it's corruptible crown. In 2 days it will fade away. ஒலிம்பிக் நீங்கள் பந்தயத்திலே பார்த்தால் அங்கே ஓடி அப்படி ஓடுகிறவர்களுக்கு ஒலிவ இலையில் உண்டானதான அந்த கிரீடத்தை செய்வார்கள். அது 2 நாளில் காய்ந்து போய்விடும். ஆகினால்தான் அது அழிவுள்ள கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது. We are running for an incorruptible crown. ஆனால் நாமோ அழிவில்லாத அந்த கிரீடத்திற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். In this last lap, all the Old Testament saints and our forefathers are watching us. படையே பாட்டு பரிசுத்தவான்களும் நம்முடைய முற்பிதாக்கள் யாவரும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி கட்டத்தில் ஓடுகிறதான நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். How are we going to run? நாம் எப்படி ஓட போகிறோம்? On the other side, மற்ற பக்கத்தில், if we live carelessly, நாம் கவலையின்மையாய் ஜீவிப்போமே ஆகில், if we live foolishly, புத்தியினராய் நாம் வாழ்வோமே ஆகில்,
You look at the demons today. இந்தக்கிருக்கிறதான பிசாசுகளைப் பாருங்கள். Look at their forms. அவர்களுடைய அந்த அமைப்புகளைப் பாருங்கள். உருவங்களைப் பாருங்கள். Some demons look like scorpions. சில நீங்கள் சில பிசாசுகளைப் பார்த்தால் அவைகள் தேள்களைப் போல் இருக்கிறது. Some demons look like locusts. சில பிசாசுகள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறது. Some demons have become serpents. சில பிசாசுகள் சர்ப்பங்களாக மாறிவிட்டன. Some demons look like elephants. சில பிசாசுகள் யானைகளைப் போல் இருக்கிறது. So they have lost their angelic beauty, that glory that they had, and they've become abominable. You don't even want to look at them. அவர்கள் தங்களுக்கு இருந்ததான அந்த மகிமையுள்ள அந்த தூதருக்கு இருந்ததான அந்த மகிமையான அழகை அவர்கள் இழந்து போனபடினாலே இன்றைக்கு பார்க்க கூட அருவருப்பாய் காணப்படுகிற அந்த உருவ அமைப்புக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். So if it is possible that beautiful angels can turn into abominable shapes and forms after they fall, இப்படி மிக மிக தூதர்களை போல் இருந்த அழகுள்ளதான அப்படிப்பட்ட தூதர்கள் விழுந்து போன பிறகு இப்படி பார்க்க கூட முடியாத அளவிற்கு அருவருப்பான அந்த உருவ அமைப்புகளால் அவர்களால் மாற முடியுமே ஆகில். Do you know that those who are in sin and those who backslide, they will also be given resurrected bodies? உங்களுக்கு தெரியுமா, பின்மாறி போனவர்களுக்கும் பாவத்தில் ஜீவிக்கிறவர்களுக்கும் உயிர்த்தெழப்படக்கூடிய சரீரம் அவர்களுக்கும் கிடைக்கும் என்று தெரியுமா? They also will get a resurrected body. அவர்களுக்கும் உயிர்த்தெழுந்த சரீரம் கிடைக்கும். But it's an abominable body. அது அருவருப்பான சரீரம். I was reading recently Revelation 22. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தை நான் சமீபத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். Read verse 15. 15 வசனத்தை வாசியுங்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். I'll ask you a question. இப்பொழுது நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். Who are those dogs? யார் இந்த நாய்கள்? Anyone? யாராவது சொல்ல முடியுமா? Backsliders. பின்மாற்றக்காரர்கள். Let me ask you. இப்பொழுது நான் உங்களை கேட்கட்டும். Why have to be called dogs? Why couldn't they be called backsliders? ஏன் அவர்களை பின்மாற்றக்காரர்களை பின்மாற்றக்காரர்கள் என்று அழைக்காமல் அவர்களை நாய்கள் என்று ஏன் அழைக்க வேண்டும்? All the other names are ordinary. மற்ற எல்லா வார்த்தைகளையும் பார்த்தால் சாதாரணமான வார்த்தையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. Sorcerers, homongers, சூனியக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள். But why are backsliders called dogs? ஆனால் பின்மாற்றக்காரர்கள் மாத்திரமே நாய்கள் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்கள்? Is it possible that they look like dogs in eternity? நித்தியத்திலே ஒருவேளை அவர்களை நாய்களைப் போல அவர்கள் காணப்படுவார்களா என்ன? Is it possible that their resurrected bodies will be like dog's body in eternity? அவர்களுக்கு உயிர் நித்தியத்திலே உயிர்த்தெழுந்த சரீரம் கிடைக்குதே, அந்த சரீரம் நாயைப் போல இருக்குமா என்ன? If it is real, if it's true, it's terrible. அது உண்மையாக சத்தியமாக இருக்குமே ஆகில் அது பயங்கரமாயிருக்கும். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? But God has prepared a better place for us. தேவன் நமக்கு இந்த விசேஷமான இடத்தை, மேன்மையான இடத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார். Are we going to live up to that and run our race victoriously, or are we going to become dogs? நாம் அதற்கென்றே நாம் நம்மை நியமித்து நம்முடைய ஓட்டத்தை நாம் ஜெயமாக ஓட போகிறோமா, அல்லது நாம் நாய்களாக மாற போகிறோமா? Is our form going to change and are we going to get abominable bodies in hell, or are we going to be glorified in New Jerusalem? நம்முடைய உருவமானது மாறி போய் அருவருப்பாய் மாறி அருவருப்பான உருவமாய் நரகத்தில் காணப்பட போகிறதா, அல்லது பரலோகத்துக்கு நாம் செல்ல போகிறோமா? That New Jerusalem is so beautiful, it's beyond description. புதிய எருசலேமானது வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட முடியாத அளவிற்கு அவ்வளவு அழகுள்ள இடமாயிருக்கிறது. Rick Joyner in his experiences of heaven, he said like this. Rick Joyner அவர்கள் தன்னுடைய அனுபவத்திலே இப்படி அவர்கள் கண்டதை சொல்லுகிறார்கள். I saw a great hall and it was so big that this earth, planet earth, could fit into that hall. Naan oru periya oru arai kaangiren, adu avlo peridhaan araiya irukkirathu, andha araikkulle indha bhoomi in urundaiyanadu ange vaithu vidalam. So Jesus was at the other end. Yesu andha hallile maru munaiyil nindru kondirukkar. I knew I have to walk for thousands of miles to reach him. அவரை நான் அடையும்படிக்கு ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்து 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 நான் செல்ல வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். But I was not afraid to walk. I was not tired of walking. நான் நடப்பதற்கு பயப்படவும் இல்லை, நடப்பதினாலே நான் சோர்ந்து போவதும் இல்லை. You know why?
ஏன் தெரியுமா? Because walking there was so beautiful, I loved to walk. ஏனென்றால் அங்கே அவரை நோக்கி நடப்பது என்பது அவ்வளவு அழகுள்ளதா இருந்தபடியினாலே நான் நடக்க நடக்க இன்னும் விருப்பமா இருந்தேன். I loved to walk and walk and walk and walk towards him. அவரை நோக்கி நடந்து செல்ல இன்னும் எனக்கு அதிக பிரியம் பிரயாசமும் பிரியமும் உண்டா இருந்தது. And as I walked, நான் நடக்க நடக்க I walked past thousands of people who were standing on other side. மற்ற பக்கங்களில் இரு பக்கங்களிலும் ஆயிரக்கணக்கானோர் நின்று கொண்டிருக்கிறதை என்னால் காண முடிந்தது. And when they looked at me, they smiled at me as though they knew me. அவர்கள் என்னை பார்த்து என்னை தெரிந்தவரை போல என்னை பார்த்து சிரித்தார்கள். And I asked them, how do you know me? அவர்களை பார்த்து நான் கேட்டேன், எப்படிக்கு உங்களுக்கு என்னை தெரியும்? And they said, when you were running your race, we were watching you. அவர்கள் சொன்னார்கள், நீ உன்னுடைய ஓட்டத்தை ஓடி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்தோம். And he said, I knew they were all ordinary people who lived once on earth, but their faces were so beautiful that there was no human being who looked like them. நான் அறிந்திருந்தேன், அவர்கள் பூமியில் இருந்த பொழுது மனிதர்களா இருந்தவர்கள், ஆனால் அவருடைய முகங்கள் அவ்வளவு அழகுள்ளதா இருந்தது. அவர்களை மற்றவர்கள் அறியாமல் இருந்தார்கள். And I saw one man. ஒரு மனிதனை நான் பார்த்தேன். He was a man I knew on earth. அந்த மனிதன் எனக்கு பூமியிலேயே தெரியும். He was a very ugly person. அவரை பார்ப்பதற்கே அருவருப்பாய் இருந்தவர். He had no beauty at all. அவருக்கு அழகே இல்லை. And he was very shy because he was ugly. அவர் மிக அழகில்லாதவராய் இருந்தபடியினாலே அதை குறித்து அவர் மிக வெட்கமுடையவராகவே இருந்தார். But now, ஆனால் இப்பொழுதோ, when I saw him, I recognized him. நான் அவரை பார்த்தபொழுது அவரை நான் கண்டுகொண்டேன். He seemed to have the same features. அவருக்கு இருந்த அதே அந்த குணாதிசயங்கள் இருந்தது. தோற்றம் இருந்தது. But he was more beautiful than any human being I've ever seen on earth. நான் பூமியிலே கண்டதான எந்த அழகுள்ள மனிதரை காட்டிலும் இவர் மிக மிக அழகானவராய் தெரிகிறார். He who bowed his head in shame in the earth now came up to me so boldly. அந்த பூமியிலே தன்னுடைய அழகில்லாமையை கண்டு வெட்கத்தோடு கூட தலையை கீழே போட்டிருந்தவர் இப்பொழுது தைரியமாக என்னை நோக்கி வந்து பார்க்கிறார். God has prepared a special place for us. தேவன் நமக்கு என்று விசேஷமான இடத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார். Young brother, young sister, please, please don't miss it for the vanities of this world. வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, இந்த உலகத்தில் இருக்கிற மாயைகளுக்காக நீ நித்தியத்தை இழந்து போகாதே. 2 minutes shall we cry out to our God. 2 நிமிடம் தேவனை நோக்கி நாம் அழ போகிறோம். He is the Lord who can save us to the uttermost. முடிவு பரியந்தும் ரட்சிக்க அவரே வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். This is a race, but this is not a sports field. இது ஒரு ஓட்டமா இருக்கிறது என்றாலுமோ இது விளையாட்டு களம் அல்ல. It is a race, it is a warfare. இது ஒரு ஓட்டப்பந்தயம், ஆனால் இது ஒரு யுத்த களம். So we have to run, and why we run, we have to fight. நாம் ஓட வேண்டும். ஓடும் பொழுதுதானே யுத்தத்தையும் செய்ய வேண்டும். Do you have a burden in your heart about yourself? உன்னை குறித்து தான பாரம் உன் இருதயத்தில் உனக்கு இருக்கிறதா? Do you want to run patiently? நீ பொறுமையோடு கூட ஓட விரும்புகிறாயா? Do you want to run overcoming temptations? எல்லா சோதனைகளையும் நீ மேற்கொண்டு ஜெயம் கொண்டு ஓட விரும்புகிறாயா? Do you want to run enduring the contradiction of sinners against you? உனக்கு விரோதமாய் பாவங்களால் வருகிறதான விபரீதங்களை எதிர்த்து நின்று உன்னால் ஓட முடிகிறதா? I'll give you 2 minutes. 2 நிமிடம் உனக்கு தருணம் தருகிறேன். Cry out to God. இயேசுவே, தேவனை நோக்கி அழுவாயாக. When you go back, you're not going to have time to cry out. Now cry out. நீ திரும்பி போன பிறகு தேவனை நோக்கி அழுது கெஞ்ச உனக்கு நேரம் இல்லை. இப்பொழுது தானே அவரை நோக்கி அழுது கெஞ்சுவாயாக. This work will come and that work will come. This man and that man will come. So now before you leave, you cry out. இந்த வேலை வந்து விடுமல் அந்த வேலை வந்து விடும். அந்த மனிதர் பார்க்க வருவார், இந்த மனிதர் பார்க்க வருவார், உனக்கு நேரம் கிடைக்காது. ஆகையினாலே இப்பொழுதுதானே அவரை நோக்கி அழுது கெஞ்சுவாயாக. Somehow I must reach that heavenly city. எப்படியாகிலும் அந்த பரலோக அந்த பட்டணத்தை நான் அடைய வேண்டும். I should not turn into a dog in eternity. நான் நித்தியத்திலே ஒரு நாயாய் மாறிவிடக் கூடாது. I need that holiness which God has called me for. தேவனினை அழைத்தாரே அந்த பரிசுத்திற்கு, அந்த பரிசுத்தம் எனக்கு வேண்டும். Cry out to God. தேவனை நோக்கி அழுவோமாக. This is not the time to be quiet. Cry out to God. அமைதியாய் இருக்க வேண்டிய நேரம் இது அல்ல. தேவனை நோக்கி அழுது கெஞ்சுவோமாக. This is not the time
to feel shy, cry out to God. வெட்கமாய் இருக்க வேண்டிய நேரம் அல்ல, தேவனை நோக்கி அழுது கெஞ்ச வேண்டிய நேரம் இதுவே. After you become a dog in hell, you can't cry out. நீங்கள் நரகத்திலே ஒரு நாயாய் போன பிறகு அழ முடியாது. There you will only bark and bark and bark for eternity. அங்கே நீங்கள் நித்திய நித்தியமாய் நித்திய நித்தியமாய் குலைக்க குலைத்து கொண்டே இருப்பீர்கள். But now God has given you a voice, cry out. இப்பொழுது தேவனை நோக்கி அழுது கெஞ்ச கூடிய சத்தத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரே. Cry out to him. அவரை நோக்கி அழுது கெஞ்சுவோமாக. இரக்கம் பாராட்டும் அப்பா. இயேசுவே, நாங்கள் ஒருவரும் கைவிடப்படக்கூடாதப்பா. நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு ஏற்ற ஜீவியம் செய்ய நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் நீர் இந்த செய்தியை கேட்க முடியாத நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் அப்பா. அந்த புதிய எருசலேமை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுது கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, அந்த மறுரூபத்தின் சரீரத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் அவர்களை பலப்படுத்தும் அந்த ஆவியின் பலத்தை தாரும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்திற்கு அந்நியமான பாவங்கள் வேண்டாம், லௌகிகம் வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் வேண்டாம், ரகசிய பாவங்கள் வேண்டாம். உம்முடைய பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, ஜீசஸ், உம்முடைய பரிசுத்தத்தை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். ஓ ரபௌ ஷபகரமானியம்.